ஓகே, இப்போ அதில் எட்டாவது கணக்கு, பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார். எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்ததுன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாராம், கியூ ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பாராம். ஆனால் பி ஆனவர் தொடங்கின அப்புறம் 3 நாள் கழித்து தான் கியூ வராராம். அப்போது பி என்ன பண்ணியிருக்காரு, 3 நாள் தனியாக ஒரு வேலையை பார்த்துருக்காரு அந்த வேலையை. ஸோ அவர் எவ்வளோ நாள் தனியாக வேலை பார்த்தார், ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ நாள் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சம்பளம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பி வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிச்சிருவார், கியூ ஒரு வேலையை 15 நாளில் முடிச்சிருவார். 3 நாளைக்கான வேலை யார் மட்டும் செஞ்சா, பி மட்டும் செஞ்சார் இல்லையா, அப்போ பி ஈக்குவல் டு 1/12. ஏன்னா அவர் என்னது, ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார், 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், நாமும் 12 1/4. அப்போது இது வந்து என்னது அப்படின்னா வேலை, அதாவது 1/4 வேலையை என்ன பண்ணிட்டாரு பி, அந்த கியூ பி வந்து கியூ வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா. ஏன்னா நமக்கு 3 நாள் ஒரு வேலை பார்த்துருக்காரு. அப்போது அந்த வேலையுடைய 1/4 3 நாள்லையே யார் முடிச்சிட்டா, பி முடிச்சிட்டாரு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ வேலை, 3 வேலை. அந்த 3 வேலையை தான் ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ நாள் பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் கியூ, பியோடது என்னது 12 நாளில் முடிப்பார், கியூ வந்து 15 நாளில் முடிப்பார். அப்போ 12க்கு 15க்கும் எல்சியம் எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். 12 × 5 = 60. அப்போ 5 + 15 × 4 = 60. அப்போ மேலே 4 + 5 + 4 / 60. அப்படியே இங்கே பெருக்க வேண்டியதுதான், 4 4 இங்கே, சாரி இங்கே 5 5 இங்கே 4 4 பெருக்கிக்க வேண்டியதுதான். அப்போ 5 + 4 = 9/60 கிடைச்சிரும். எப்பவுமே நம்ம கிடைக்கிறது எப்படி எடுத்துப்போம், உள்டாவாக தான் எடுத்துப்போம் இல்லைங்களா. அப்போ 60/4 தான். அப்போ இந்த 9ங்கிறது வேலை, 60ங்கிறது அவங்களுடைய 4. நம்ம அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியலாம்னு விட்டுறலாம். நம்ம ஆன்சர் எடுக்கும் எப்படி எடுப்போம், தலைகீழாக தான் எடுப்போம். ஸோ 3 நாள் வேலையை முடிச்சிட்டாரு, யார் முடிச்சா, பி முடிச்சதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிற ஒர்க் எவ்வளோ, பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் எவ்வளோ, 4/3, அதான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 4/1 வேலையை 3 நாளில் பி முடிச்சிட்டாரு. அப்போது பேலன்ஸ் இருக்கிற வேலையை 4/3 ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ அதை நான் இங்கே ஒரு பர்சன் 1, பர்சன் 2 வச்சுக்கிறேன், வேலை 1, வேலை 2 வச்சுக்கிறேன். அப்போ இதை வந்து நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்டேன்னு என்னது, 9/60 நம்ம மாற்றி எழுதுறப்போ 60/9 எழுதிப்போமா. அப்போ 60/9 அதுதான் வேலை, அது வேலை 4. அது எப்படி எழுத்துக்கிறோமா, இங்கே 4 எவ்வளோ, 64, வேலை எவ்வளோ, 9 ஈக்குவல் டு அந்த பர்சன் 2x/ ஒர்க்கு, பெண்டிங் இருக்கிற ஒர்க்கு எவ்வளோ, 3/4, அந்த 3/4. இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ இப்போ நான் இந்த வேலையை D1/ ஒர்க்கு எவ்வளோ ஒர்க்கு, இப்போ அந்த டேஸ் எத்தனை நாளில் எவ்வளோ வேலை நடந்துச்சு, அடுத்தது எத்தனை நாளில் எவ்வளோ வேலை நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம், 9/60 அப்படியே உள்டாக எழுதுமா என்னது, 60/60 தான் எனக்கு 4, ஒர்க்கு எவ்வளோ 9 ஈக்குவல் டு அடுத்த ஒர்க்கு, அடுத்தது எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, என்ன அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பெண்டிங் இருக்கிற ஒர்க்கு எவ்வளோ, 3/4 ஒர்க்கு, அது அந்த ஒர்க்கு நம்ம வந்து எத்தனை நாளில் முடித்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 60 9 நீங்கள் அடிச்சிங்கன்னா 20/3 கிடைக்கும். அப்போ 20/3 இதை விட்டுருங்க, 20/3 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் 3/4 இருக்கா, அப்போ நான் அதை வந்து அப்படியே இந்த 3/4 மேலே கொண்டு போகும்போது தலைகீழாக மாறிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 4/3 போடுறேன், நேராக இருக்கிறத அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 1 நாங்கள் 5 20 இந்த 3 அடிச்சிடறேன். அப்போ என்ன கிடச்சிருக்கு எனக்கு, 5 4 கிடச்சிருக்கு. அப்போது அந்த பெண்டிங் ஒர்க் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த 3/4 வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க, 5 தான் முடிச்சிருக்காங்க. இதான் ஆன்சரான்னு கேட்டால், அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்த நாள் எவ்வளோன்னு கேட்டால் 5. ஆனால் மொத்தமாக எவ்வளோ, அந்த வேலையானது எத்தனை நாட்களுக்கு நீடித்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பி மட்டும் தனியாக என்ன பண்ணிட்டாரு, 3 வேலை பார்த்துட்டாரு, அது போக ரெண்டு பேரும் சேர்ந்து 5 வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மொத்தமாக அந்த வேலை எவ்வளோ நாள் நீடிச்சதான், 8, 3 5 கூட்டிக்கிட்டோம்னா அப்படியே நமக்கு என்ன வந்துடும், 8 டேஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம ஒன்றுமே பண்ணல, முதல்ல 3 அவர் வேலை பார்த்துட்டு பெண்டிங் எவ்வளோ வேலை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த பெண்டிங் வேலையை ரெண்டு பேரையும் சேர்த்து எவ்வளோ நாள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ ஆல்ரெடி இருந்த 3, அப்போ நம்ம புதுசாக கண்டுபிடித்த 5, ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக அந்த வேலையை, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 5 வேலை பார்த்தாங்க, அந்த வேலையை மொத்தமாக 8 அந்த வேலை முடிக்கப்பட்டதுங்கிறது தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது மேற்சிந்தனை கணக்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கிலேயே, அதில் 9வது வசம் பார்ப்போம். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால், தொகுதி அப்படிங்கிறது நமக்கு தொப்பின்னு பார்த்துருப்போம் மேலே,
அப்படின்னு. பகுதி அப்படிங்கிறத பாவாடை கீழே அப்படின்னு பார்த்துருப்போம். குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறதாம். அப்ப அசல் பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா, தொகுதி மேல இருக்கிறது 50% இன்க்ரீஸ் பண்றேன்னா என்ன பண்ணுவேன், 100 கூட்டிப்பேன், அப்ப 180. இங்க வந்து எனது பகுதினா எனது கீழே என்ன பண்றேன் அப்படின்னா குறைக்கிறேன். அப்படிங்கிறப்போ 100 குறைக்கிறப்ப எனது 80 மாறிடும். அந்த மாறினப்போ அந்த பின்னமா என்ன மாறிடுது அப்படின்னா 3/5 மாறிடுது அப்படின்னா, அப்ப அசல் பின்னம் என்னன்னு கேக்குறாங்க எனக்கு அவ்வளவுதான். சோ அதிகரிச்சுனா 180/100 வச்சுப்பேன். ஏன்னா பர்சன்டேஜ் நீங்க கொடுத்துருக்கறதுனால டிவைட் பை 100. அடுத்தது குறையுதுங்கிறது 80/100 வச்சுப்பேன். ஏன்னா குறையுதுன்னா 100 நான் குறை 20 கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20 கழிச்சேன்னா 80 கிடச்சிரும். அப்போ எனக்கு இதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது ஒய்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 180 ரெண்டையும் எனக்கு கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 3/5 மாறுதான். அதாவது 180 தொகுதியில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 180/100 எக்ஸ் டிவைடட் பை 80/100 ஒய்ங்கிறப்போ அது என்னவா மாறுது, 3/5 மாறுது. ஸோ நான் இது அப்படியே வந்து என்னது எனக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால 180/100 கிலோ எக்ஸு இன்ட்டு இந்த 80/100 மேலே போகிறப்ப என்ன மாறிடும், அப்படியே தலைகீழாக மாறிடும், 100/80 மாறிடும் ஒய். இது எல்லாத்தையும் எனக்கு ஈக்குவல்ட்டு என்னவா மாறுது, 3/5 மாறுது. அப்புறம் இதை அடித்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 15x/8y அப்படின்னு கிடைக்கும். =3/5 இது கொஸ்டின்லயே கொடுத்ததுதான், இதுதான் இப்படி மாறுது அப்படின்னு. அப்போ அதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாமா. அப்போ 15x×5 75x, 8y×3 24y கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், இதையும் இது நேராக இருக்கிறத அப்படியே அடிச்சிட்டேன்னா 25x=8y கிடைக்கும். எப்பவுமே நம்ம கிடைக்கிறது அப்படியே இது ஆன்சரை எடுத்துக்கூடாது. என்ன பண்ணிடணும், இந்த 8 வேல்யூ தான் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ தான் 8, ஒய்யோட வேல்யூ தான் 25. அவ்வளோதான், அதை அப்படியே மாற்றி எடுத்துப்போம். நம்ம கிடைச்சது என்னது, இதையும் அடிக்கிறப்போ 25x=8y கிடைக்குது. நம்ம அதை தனித்தனியாக எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூவை 8 ஒய்யோட வேல்யூவை 25 எடுத்துக்கிறேன். அது அசல் பின்னம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பின்னமாக மாற்றுறப்ப என்னது, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற பின்னம் என்னது, 8/25. இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னம் அப்படின்னாலே அதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபைவே பண்ண முடியாதுங்கிறது தான் பின்னம்னு சொல்லுவோம். ஆனால் இது 8x 25 அடிக்க முடியாதுங்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ அசல் பின்னம் என்னது, 8/25 தான். அடுத்து அதில் 10வது பார்க்கலாம். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ₹1200 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியுடைய அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படின்னா, நான் ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு விற்றுட்டேன்னா, இதுவே 1200 கூடுதலாக வச்சு விற்றுருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குமா, 20% கிடச்சிருக்கணுமா. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 8% நான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு என்னவா இருந்திருக்கும், 1200 எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கூட கிடச்சிருக்கும். அப்போது என்ன பண்ணால் அதான் 8, அந்த 20 12 போச்சுன்னா நான் 12 விற்றேன், ஆனால் 20 விற்றுருந்தேன் எனக்கு 1200 கூட கிடச்சிருக்கும். அப்போ அந்த கூடங்கிறது தான் என்னோடய 8%. அப்போ இந்த 8%ங்கிறதா எனக்கு 1200. அப்போ 100%ங்கிறது என்ன, மொத்தம் அடக்க விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100%ங்கிறது எவ்வளோன்னு போட்டால் ஆன்சர் அதே தான், 8x 1200 அடிச்சுக்கலாம். அப்படியே கிராஸில் என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். பெருக்குமே எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சதுன்னா 15000 கிடச்சிது. அவ்வளோதான். இப்போ அடுத்து பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் 159 11வது சம்மம் வந்து ₹180 குறித்த விலையாகும். குறித்த விலை எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அடக்க விலை எப்போவுமே ஒரு லாபமும் நஷ்டமும் எதன் மீது கணக்கிடப்படும்னா அடக்க விலைன்னு சொல்லப்படுற காஸ்ட் ப்ரைஸ் மீது கணக்கிடப்படும். இதே இது ஒரு தள்ளுபடி, எப்போவுமே தள்ளுபடி எதன் மீது வந்து கணக்கிடப்படும்னா குறித்த விலைன்னு சொல்லப்படுற மார்க்டு ப்ரைஸ் மீது தான் வந்து என்னவாகும் கணக்கிடப்படும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஸோ அப்போ 180 குறித்த விலையாகவும் ₹108 விற்பனை விலையாகவும் கொண்ட, இது என்னோட குறித்த விலை, இது என்னது அந்த குறித்த விலைக்கு அப்புறம் நான் தள்ளுபடி கொடுத்ததுக்கப்புறம் வந்த என்னுடைய விற்பனை விலை. ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். 2வது தள்ளுபடி 8%னில் முதல் தள்ளுபடியினுடைய சதவீதத்தை காண்கிறேன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 8%னு கொடுத்துருப்பாங்க. இதே இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 25%னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் 8%னு வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வரவே செய்யாது. அப்போ தான் பார்த்தோம் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு 25% தள்ளுபடி கொடுக்குறாருன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. தமிழ் மீடியம் பார்க்குறவங்க வந்து 8% கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி 25% தான். நமக்கு எக்ஸாம்லேயுமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருக்கறதான் கன்சிடர் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அதனால 25%.
அப்போ ரெண்டாவது தள்ளுபடி எத்தனை பர்சன்டேஜ்னா 25% எனில் முதல் தள்ளுபடியோடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டு தள்ளுபடி அப்படிங்கிறப்போ குறைச்சிப்போம் இல்லைங்களா, 100 என்ன தள்ளுபடினாலே குறைக்கிறது தான். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுறது, காசை குறைக்கிறது தானே. அப்போ வந்து 100 குறைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு முதல் தள்ளுபடி தெரியாது. அப்போது எதன் மீது நான் கணக்கிடுவது, குறித்த விலை, குறித்த விலை 180 இன்ட்டு எனக்கு தெரியாது, 1 - x/100 முதல் தள்ளுபடி தெரியாது இன்ட்டு அடுத்த தள்ளுபடி தெரியும், 25. அப்போ 100 25 போச்சுன்னா எவ்வளோ, 75. 75/100 ஈக்குவல் டு இந்த ரெண்டு தள்ளுபடிக்கு அப்புறம் என்ன விலைக்கு கொடுத்துருக்கேன், 108 கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸில் டேக்கில் என்ன இருக்குன்னா 180 முதல்ல கடைக்காரர் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு என்ன விலைக்கு வாங்குறீங்க, 108 வாங்குறீங்க. அதான் இங்கே அர்த்தம். ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னொரு டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 1 - x/100, ஏன்னா இது அப்படியே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா 3/4 கிடைக்கும். அப்படியே இங்கேருந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருது, 4/5. ஏன்னா இந்த மேலே இருக்கிறது எல்லாம் அப்படியே மேலே இருக்கிறதோடு அடிச்சிருங்க, கீழே இருக்கிறது எல்லாம் கீழே இருக்கிறதோடு அடிச்சிடலாம். ஸோ நான் அடிக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 - x/100 = 4/5 கிடைக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், எனக்கு எக்ஸ் தான் தேவை இல்லைங்களா. அப்போ 100, இது 100 × 1 = 100 - x, 100 - x/100 = 4/5. என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம மேலே இருக்கிறது மேலே அடிச்சிக்கலாம், கீழே இருக்கிறது கீழே அடிக்கலாம்னு சொன்னால் 5 - 100 அடிக்கிறேன், 20 கிடச்சிருது. அப்போது 100 - x = இந்த வகுத்தில் அங்கே போகும்போது எனக்கு பெருக்கலாக மாறிடுது, 4 × 20 மாறிடுது. அப்போ இங்கே மைனஸ், எனக்கு எக்ஸ் தான் தேவைங்கிறதுனால -x = 20 × 4 = 80. இந்த 100 ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த பக்கம் போகும், மைனஸாக மாறிடுது, 100 ஆயிடுது. அப்போது இந்த மைனஸும் மைனஸை கேன்சல் பண்ணிடலாம், 100 - 80 போச்சுன்னா -20 வரும், -, கேன்சல் பண்ணுறேன்னா x = எவ்வளோ, 20%. அப்போ அவருடைய முதல் தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 20% முதல் தள்ளுபடி. நீங்கள் இப்போ இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 108 அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான் சிம்பிள், ஒன்றே கொடுக்கலாம். அவங்க கொடுத்த டேட்டாவை அப்படியே எழுதணும், சின்ன சின்ன அப்படியே வகுத்தல் பெருக்கல் தான் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருச்சு.